கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 5 லட்சம் ரூபாய் கேட்டு விவசாயி கடத்தப்பட்ட சம்பவத்தில் அவரது பக்கத்து தோட்டத்தைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை பகுதியைச் சேர்ந்த அப்துல் ஹக்கீம் என்ற விவசாயி தனக்கு சொந்தமான 2.5 ஏக்கர் நிலத்தில் தென்னை விவசாயம் செய்து வருகிறார். இவரது தோட்டத்திலிருந்து இளநீர் திருடும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்துள்ளன. இளநீர் திருடுபவர்களை பார்த்தால் தகவல் சொல்லுமாறு பக்கத்து தோட்டக்காரர்களிடம் சொல்லி வைத்துள்ளார் அப்துல் ஹக்கீம். இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி பக்கத்து தோட்டத்தைச் சேர்ந்த ராசுக்குட்டி என்பவன் அப்துல் ஹக்கீமை போனில் அழைத்து அவரது தோட்டத்தில் ஒருவன் இளநீர் திருடும் வீடியோ தன்னிடம் இருப்பதாக கூறியுள்ளார். வீடியோவை பார்க்க காந்தி ஆசிரமம் அருகே வருமாறும் ராசுக்குட்டி அழைத்துள்ளார். அதனை நம்பி அப்துல் ஹக்கீம் அங்கு சென்று பார்த்தபோது ராசுக்குட்டி மற்றும் அவனது கூட்டாளிகள் அஜய் பிரகாஷ், கவின், சூர்யா ஆகியோர் அவரை காரில் ஒன்றில் கடத்தி சென்றனர். பழனி வரை அப்துல் ஹக்கீமை கடத்தி சென்றவர்கள் கத்தியை காட்டி 5 லட்சம் ரூபாய் பணம் தருமாறு கேட்டு மிரட்டி உள்ளனர். பின்னர் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 12,000 ரூபாயையும் கையில் இருந்த 7,000 ரூபாயையும் அபகரித்துக் கொண்டு பொள்ளாச்சி மரப்பட்டை வீதி அருகே இறக்கி விட்டுள்ளனர். கடத்தல் சம்பவம் தொடர்பாக வெளியில் சொன்னால் கொலை செய்து விடுவோம் என அந்த கும்பல் மிரட்டி சென்ற நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அப்துல் ஹக்கீம் ஆனைமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்து தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் ராசுக்குட்டி உட்பட 4 பேரையும் கைது செய்தனர். பக்கத்து தோட்டக்காரன் என்பதால் அப்துல் ஹக்கீம் உடனான பழக்கத்தில் அவர் சற்று வசதியானவர் என்பதை ராசுக்குட்டி மோப்பம் பிடித்துள்ளார். அதன்படி அவரை கடத்தி பணம் பறிக்க திட்டம் போட்டது தெரிய வந்தது.